வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா, இந்த சோம்பேறிகளுக்கான ஒரு பதிவு போடலான்னு சொல்லிவிட்டு, யாரையும் பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி நான் சொல்லலை, யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஏன் இதை நான் வெளிப்படையாக உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தவற விட்டுட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து மலர் மருத்துவத்துக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபோன் பண்ணி மலர் மருத்துவம் எடுத்துக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதற்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ பகிரங்கமாக சோம்பேறிக்கான மலர் மருத்துவம் அப்படின்னு போட்டேன் நான், வேறு எதுவும் கிடையாது. இது வந்து தள்ளி போடுற குணம், அதுதான் பேசிக்காக. ஏன்னா சோம்பேறி அப்படி இருந்தால் தான் தள்ளி போடுற ஒரு குணம் இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், படிக்கிற பசங்கள்லேருந்து நம்ம ஆரம்பிப்போமே, அந்த பசங்க எடுத்திங்கன்னா படிங்கடா அப்படின்னு சொன்னால், அந்த பசங்க பார்த்திங்கன்னா இப்போ படிக்கிறேன், நாளைக்கு படிக்கிறேன், அடுத்த நாள் படிக்கிறேன், அடுத்த வாரம் படிக்கிறேன், அடுத்த வாரம் படிக்கிறேன்னு சொல்லி, இல்லை காலையில் படிக்கிறேன், சாயந்தரம் படிக்கிறேன்னு சொல்லி தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதிகமான மார்க் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகிடும். அதே மாதிரி காலையில் எந்திரிக்கிறதுக்கு, இன்க்ளூடிங் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணுற ஆம்பளைங்களாக இருக்கட்டும், இல்லை பசங்க காலேஜ் போகிறவங்க யாராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா, அவங்க ஜாபுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 6 மணிக்கு அலாரம் வைப்பாங்க. நிறைய பேர் 5:30 அலாரம் வைப்பாங்க, 5:30 அலாரம் வச்சுட்டு 6 ஆகும், 6:30 ஆகும், 7 ஆகும், 7:30 ஆகும், தள்ளி தள்ளி போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அடித்து பிடிச்சி ஏஞ்சி வேலைக்கு போவாங்க. அது ஒரு தேவையில்லை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் டென்ஷனு, பதட்டமு, ப்ரெஷரு, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து வந்து உடம்புலாம் சரியில்லாமல் போயிடும். உடம்பு சரியில்லாமல் போகிறது மட்டும் இல்லாமல், வாழ்க்கையில் மிக நல்ல நல்ல விஷயங்களை எல்லாமே இவங்க வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. அது ஒரு ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எடுத்துக்கோங்க, வீட்டில் இருக்கவங்களும் எடுத்துங்களேன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்திருக்கும். நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வைஸ் இருக்கும், இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட், முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம். அப்போ அந்த விஷயமும் பார்த்திங்கன்னா, இந்த தள்ளி போடுற குணம்னாலையும், இந்த சோம்பேறி தனத்தினாலையும் சான்சஸ் வந்து போயிடும். போனதுக்கப்புறம் வந்து யோசிப்பாங்க, ஆஹா இந்த மாதிரி ஒரு சான்சஸ் நம்ம வந்து விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இது பொதுவாக இவங்களுக்கு அவனு இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன், அது பிஸ்னஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், யார் எந்த பசங்களாக இருந்தாலுமே ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் நாளைக்கு பண்ணலாம் அடுத்த நாளைக்கு பண்ணலான்னு சொல்லி தள்ளி தள்ளி போட்டு கடைசியில் உங்களுடைய சோம்பேறி தினத்தினால மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளை இழந்துட்டு. இப்போ ஜாப் எடுத்துட்டிங்கன்னா, என் கூட லாஸ்ட் வீக் கூட ஒருத்தர் வந்தார், அவர் பார்த்துட்டு ஆமாம் சார் இதே மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போதெல்லாம் நான் தள்ளி தள்ளி போட்டுட்டு இன்றைக்கி 40+ என்னுடைய ஏஜ் ஆகிடுச்சு, இன்றைக்கி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் நின்றுட்டேன் சார் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிவிட்டு. பட் இன்னைக்கு மலர் மருத்துவம் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் அவருடைய ரிசல்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, வாழ்க்கையில் ஒரு சான்சஸ் வந்து நமக்கு வரும்பொழுதே நீங்கள் அந்த சான்சஸ் வந்து பயன்படுத்திக்கணும். யாருக்கெல்லாம் தள்ளி போடும் குணம் இருக்கோ, யாருக்கெல்லாம் சோம்பேறித்தனமான உடல் அமைப்பு இருக்கோ, அவங்கள வந்து மலர் மருத்துவம் வந்து முயற்சிக்கலாம் நீங்கள். ஏன்னா மலர் மருத்துவம்ன்றதே பார்த்தீங்கன்னா மனதிற்கான மருத்துவம், உடலுக்கல்ல மனதிற்கான மருத்துவம். இந்த தள்ளி போடுற குணம், சோம்பேறித்தனம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனம் சார்ந்த விஷயங்கள் தான். இதனால் நீங்கள் மலர் மருத்துவம் எடுத்து சுறுசுறுப்பாக அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அந்தந்த நாளில் செஞ்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமே வந்து உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிட்டே இருக்கும். ஒன்று, இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த மலர் மருத்துவத்தில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு கிடையாது. அதனால் நம்பி தைரியமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ தள்ளி போடுற குணம்ன்றது பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது அதான் நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். அது படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற ஆண்கள் பெண்கள் எல்லோரும், வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபே பார்த்திங்கன்னா காலையில் இப்போ சமைக்கலாம், அப்புறம் சமைக்கலாம்னு போனால் சமையலே தள்ளியே போட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு பர்ச்சேசிங் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புறவங்க பார்த்திங்கன்னா காலையில் கிளம்பலான்னு சொல்லுவாங்க, அப்புறம் மதியானம் கிளம்பலாம், இப்போ சாயந்தரம் கிளம்பலாம், கிளம்பாமையே கேன்சல் பண்ணவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஸோ தட் அந்த அது வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒரு கெட்ட பேர் தான் கிடைக்குமே தவிர ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்காது. யாருக்கெல்லாம் தள்ளி போடும் குணம் இருக்கோ, யாருக்கெல்லாம் சோம்பேறித்தனம் இருக்கோ, மலர் மருத்துவம் முயற்சித்து பார்க்கலாம். இது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.